அனைவருக்கும் வணக்கம். நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி ஆறாம் நாள் பண்டிகை. ராமர் வணங்கி தவமிருந்த நவராத்திரி. லட்சுமி தேவி அலர்மேல் மங்கை என்ற பெயருடன் பிறந்து திருப்பதி வேங்கடாச்சல பெருமானை திருக்கல்யாணம் செய்யும் பொருட்டு நவராத்திரி 9 நாட்கள் விரதம் இருந்ததாக ஒரு புராண கதை உண்டு. அதனால் திருமலை திருப்பதியில் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் ராமர் போரில் ராவணனை வெற்றி கொள்ள புரட்டாசி மாதம் சுக்லபட்ச பிரதையில் துவங்கி 9 நாட்கள் நவராத்திரி விரதம் இருந்து ஸ்ரீதேவியை பூஜித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. ராவணனுடைய வலிமை, அவன் பெற்றிருந்த அளப்பரிய வரங்கள் ஆகியவற்றை உணர்ந்த ஸ்ரீராமன் அவனை வெற்றி கொள்வதற்கான உபாயங்கள் பற்றி யோசித்திருக்கும் போது அகத்திய முனிவர் வழிகாட்டினார். அதாவது ராவணனை வெல்லக்கூடிய வலிமையை தரும் ஸ்ரீ பஞ்சத சாஸ்திரி என்னும் ஸ்ரீ வித்யா மகா மந்திரத்தை ராமனுக்கு அகத்திய முனிவர் உபதேசித்தார். அதையடுத்து நவராத்திரி 9 நாட்கள் ராமர் நியம நிஷ்டையுடன் இரவில் அம்பிகையை தியானித்து ராவணனை வெல்லும் வல்லமை கிடைக்க பெற்றார். ராவண யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் ராவணன் ஆயுதங்களை இழந்து நிராயுத பாணியாக இருந்தான். அப்போது ராமன், ஒன்று தோல்வியை ஒப்புக்கொண்டு சீதையை என்னிடம் ஒப்படைத்துவிடு, அல்லது இலங்கை சென்று ஆயுதங்களை எடுத்து கொண்டு வா, நான் காத்திருக்கிறேன், போரில் யார் வெல்கின்றனர் என்று பார்ப்போம் என்று சொல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத ராவணன் மீண்டும் இலங்கை சென்று ஆயுதங்களுடன் வந்து போரை தொடர்ந்து தோல்வியுற்றான் என்கிறது இராமாயணம். வட இந்தியாவில் நவராத்திரியில் இராமாயண கதை ராம்லீலா என்று விமர்சையாக கொண்டாடப்படும். ராவணனின் உருவ பொம்மைகளை விஜயதசமி தினத்தன்று சொக்கப்பனை கொளுத்தி மகிழ்வார்கள். 6ஆம் நாளான இன்று நெய்வைத்தியமாக தேங்காய் சாதம், தேங்காய் பால் பாயாசம், ஆரஞ்சு பழம், மாதுளை, நவதானிய சுண்டல், நட்ஸ் உருண்டைகளை வைத்து வணங்க வேண்டும். பூஜைக்கு வைக்க வேண்டிய மலர்களாக பாரிஜாதம், விபூதி பச்சை, செம்பருத்தி, சம்மங்கி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். கோலம் கடலை மாவால் தேவி நாமத்தை கோலமிட வேண்டும். ஸ்ருதி பாடி கடவுளை வணங்க வேண்டும். நன்றி.